ஹாய், நான் ஸ்ரீதரன். மை அப்சரா கிட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ரெண்டு சேர்த்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் நமக்கு மறந்துடாங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். மை அப்சரா கிட், இந்த கிட் வந்து நமக்கு சூக்கேஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு லாக்கும் இருக்குது, இந்த சைடு வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக அதை தூக்கிக்கலாம். இது வந்து இதோட பேக் சைடு. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவே இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றா வெளியே எடுத்து பார்த்துருவோம். ஜஸ்ட் இதை நம்ம இந்த கிளிப்பை வந்து மேலே எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்குது. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது உள்ளே அமுக்கிட்டு வச்சிட்டோம்னா நமக்கு க்ளோஸ் ஆகிக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனே நமக்கு வந்து எரேசர் இருக்குது. இதில் வந்து நமக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து 3 கலர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப்னர். இது வந்து உள்ளே டஸ்ட்டு வந்து உள்ளே இருந்துக்கும் வித் எரேசரோட இருக்குது. ஷார்ப்னர் இதோட எம்ஆர்பி வந்து 25 ரூபா போட்டிருக்காங்க. ரெட் கலரில் 2 இருக்குது, க்ரீனில் 1 இருக்குது, எல்லோவில் 1 இருக்குது, பிளாக்கில் 1 இருக்குது. ஒரு ஷார்ப்பர் மட்டும் நம்ம வெளியே எடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து அப்சல்யூட் ப்ரீமியம் பென்சில், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரா டார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 70 ரூபீஸ் போட்டிருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துருவோம். ஷார்ப்னர் ப்ளஸ் எரேசர் வந்து ஃபிங்கர் கிரிப்போட கொடுத்துருக்காங்க. பென்சில் 10 பென்சில் இருக்கு. அடுத்து வந்து ஸோ நல்லா வெயிட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க, நல்லா வெயிட்டாகவே இருக்கு. ஸோ பென்சிலு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸ்மார்ட் ஸ்பைரல் ஃபார் ஏ நான் ஸ்டாப் கிரிப். இதோட எம்ஆர்பி வந்து 100 ரூபா போட்டிருக்கு. இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பென்சில் வந்து ப்ரௌன் கலரும் ப்ளூ கலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ப் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு எரேசர் இருக்குது. எரேசர் ஷார்ப்னர். இப்போ இந்த பென்சில் வந்து எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். நல்லா ஷார்ப்பாகவே எழுதுது. முப்பது சென்டிமீட்டர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேலே வந்து நல்லா பட்டையாக இருக்கு. அப்சரா டீலக்ஸ் ஸ்கேல்னு சொல்லிட்டு இதில் பிரிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்சரா ஒண்டர் ஃப்ளோ பால் பாயிண்ட் பென். இதோட எம்ஆர்பி 50 ரூபா போட்டிருக்கு. இது நல்லா ரப்பர் கிரிப் மாதிரியே இருக்குது.
நல்ல கிரிப் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வழுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 12 ஆயில் பேஸ்டல் இதோட எம்ஆர்பி வந்து 35 ரூபா போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா திக்காகவே இருக்குது, ரொம்ப திக்காக இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நல்லா பிரைட்டாகவே நமக்கு காமிக்கும். ஸோ எல்லா கலருமே வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செட். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜாமெட்ரி பாக்ஸ்குள்ளே இருக்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ட்வெண்ட்டி 24 வேக்ஸ் கிரேயான்ஸ் இதில் வந்து நமக்கு 2B டிராயிங் பென்சில் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 60 ரூபா. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து 5+ ஏர் கிட்ஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம 24 கிரேயான்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதில் வந்து நமக்கு 2D டிராயிங் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் நமக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துருவோம். ரேண்டமாக நான் இப்போ வந்து கலர் எடுத்து செக் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து உள்ளே வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இதுதான் கடைசி நினைக்கிறேன். ஸோ பாக்ஸ் வந்து எம்டி. 14 கலர் பென்சில். ஸோ பாக்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதோட எம்ஆர்பி வந்து 150 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாக்ஸ் அப்போ ஓப்பன் பண்ணுவோம். வாவ், நல்லா பெரிய பென்சிலாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ஷார்ப்னரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் எடுத்து நம்ம பச்சை கலர் எடுத்து செக் பண்ணுவோம். ஒயிட் கலர். ஸோ ஒயிட்டில் ஒயிட் ஓ நல்லா ஷைனிங்காகவே இருக்குது. சில்வர் கலர், சாரி சில்வர் கலர் இது. ஒயிட் இங்கே இருக்குது. ப்யூர் ஒயிட். ஸோ ப்யூர் ஒயிட் நம்ம வந்து வெள்ளை கலர் பேப்பரில் அடிக்கிறதுலாம் நமக்கு ஒன்றுமே தெரியல. கோல்டு கலர், சில்வர் கோல்டு இதில் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப வித்தியாசமான கலராகவே இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாகவே தெரியுது பென்சிலு. ஸோ கண்டிப்பாக வந்து கலரிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலர் பென்சில் வந்து என்ன கலரோ அதோட நேம் வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது சாக்லேட் கலர். இது வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறனால இதில் வந்து எல்லோ கலர்னு சொல்லிட்டு இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிங்க் கலர். ஒவ்வொரு கலர்லேயுமே அதோட கலரோட பேர் வந்து இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. நேவி, ரெட்,
இந்த அப்சரா கிட்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா ஒர்த்ஃபுல்லாக நல்ல குவாலிட்டியான ஐட்டமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ரெண்டு சேர்த்து பார்த்துட்டோம். ஸோ இதோட எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 500 ரூபாய். இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஸ்டேஷனரி ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ண மறந்துடாங்க. பை.